Hi friends, welcome to Padma's Designs. இன்னைக்கு வீடியோவில் ஆரி ஒர்க் போட்ட டெசல்ஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆரி ஒர்க் போட்டிருக்கோம்ல, அதை வந்து உள் பக்கமாக வச்சு தையல் போடணும். தையல் போடும்போது அந்த பீடில் வந்து அந்த ஊசி வந்து படாமல் தைக்கணும். எல்லா பக்கமும் தைச்சிட்டு கீழே மட்டும் கேப் விட்டுறணும். அப்போ தான் நம்ம உள்ளே இருக்க நாட்டை வந்து அடிச்சிட்டு நம்ம வெளியில் திருப்ப முடியும். ஃபஸ்ட்டு ஒரு துணியை மட்டும் எடுத்துட்டு நாடாவை மேல் நோக்கி வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு அடுத்த துணியை அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சு தையல் போடணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு வரணும். தைக்கும்போது அந்த நாடாவை வந்து எல்லா பக்கம் மூவ் பண்ணிக்கணும். அந்த தையல் விழுகாத மாதிரி நாடா மேலே தையல் விழுந்துருச்சுன்னா அப்புறம் உள்ளேருந்து திருப்ப முடியாது. நாலு பக்கம் தையல் போட்டுட்டு நம்ம கீழே தையல் போடாமல் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து உள்ளேருந்து நாடாவை வெளியே இழுக்கணும். எல்லா சைடும் எட்ஜில் ஒரு சின்ன கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இழுத்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய துணி இருந்தால் அதவே நம்ம வந்து உள்ளே வச்சு தைச்சிக்கலாம். இல்லாட்டி ஒரு காட்டன் எடுத்து உள்ளே வச்சு நம்ம வந்து கையால் அதை தைச்சுக்கணும். இப்போது இந்த ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸில் வந்து நம்ம வயலட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரி நாட்டு இதோடையும் விட்டுடலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னா, இதில் ஸ்டோன் வந்து நம்ம வயலட் கலர் இருக்கிறதுனால இந்த வயலட் கலர் பீடை வச்சு எக்ஸ்ட்ரா கீழே மணி மாதிரி தொங்க விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நான் போடுறேன். தேங்க்யூ.